இன்ஸ்பெக்டர் உங்களை ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அடிச்சிருக்கான். என்ன வந்து நீ வேற ஒரு நடிகர் கூட கம்பேர் பண்ணி நீ நடிப்பில் தாழ்ந்தவன்டா, உனக்கு அந்த நடிகர் அளவுக்கு நடிக்க முடியாதுடா. நீ பேச்சில் தாழ்ந்தவன்டா, நீ அழகில் தாழ்ந்தவன்டா, நீ திறமையில் தாழ்ந்தவன்டா அப்படின்னா ஏற்றுக்குவேன். என் மனசாட்சி தெரியும், கரெக்டு தான் அவங்க சொல்கிறது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு நடிப்பு திறமை இருக்காது. ஆனால் நீ பிறப்பால் தாழ்ந்தவன் சொன்னால் கோபம் வருமா வராதா? பிறப்பால் தாழ்ந்தவன் எப்படி சொல்ல முடியும்? திறமையால் தாழ்ந்தவன் சொல்லு, படிப்பால் தாழ்ந்தவன் சொல்லு, நடிப்பால் தாழ்ந்தவன் சொல்லு, பிறப்பால் தாழ்ந்தவன் சொல்கிறது என்ன நியாயம்? உங்களுக்கெல்லாம் சினிமாவில் வர ஒரு வசனத்தில் ஆரம்பித்தா தான் சந்தோஷமாக இருப்பீங்க இல்லையா? என்னம்மா கண்ணு சௌக்கியமா? என்னம்மா கண்ணு சௌக்கியமா அப்படின்னு கேட்டு ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான் அப்படின்னு பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் பெண்களும் கூற முடிகிறது என்றால் அதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள்தான். அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. ரொம்ப பெருமைக்குரிய ஒரு நிகழ்ச்சி அதை நான் கருதுறேன். ஏன்னா தந்தை பெரியாரின் 144வது பிறந்தநாள் விழா, முன்னாள் மாணவர் சங்கத்தின் 20வது ஆண்டு விழா, அதுபோல் இங்கு எங்கள் எம்பி நமது எம்பி திருச்சி சிவா அவர்களின் கலந்து கொள்ளும் விருவிழாவில் நானும் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அது என்ன, திருச்சிக்கு தானே அவர் எம்பி, அது எப்படி எங்கள் எம்பின்னு சொல்ல முடியும் அப்படின்னா, சமூக நீதிக்காக குரல் கொடுப்போம், குரல் கொடுக்கும் அனைவரும் நமது எம்பிக்கள் தான். அவர் திருச்சிக்காரராக இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர்காரராக இருந்தாலும் சரி, மதுரைக்காரராக இருந்தாலும் சரி, பதவியை பயன்படுத்தி பார்லிமெண்ட்டில் போய் சமூக நீதிக்காக குரல் கொடுக்கும் அனைவரும் நமது எம்பி தான். நீங்கள் மாவீரன் சேகுராவை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க, சேகுவேரா. இன்றைக்கி நிறையா பேர் பணியில் அவர் ஃபோட்டோ போட்டிருக்கீங்க. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சும் தெரியாமலும் போட்டிருக்கிறீங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் ஸ்டைலாக இருப்பார், அப்படி சுருட்டுக்கிறட்டெல்லாம் வச்சுட்டு. அவர் சொல்லுவார், அநீதியை பார்த்து உனக்கு கோபம் வருகிறதா, பொங்கி எழுகிறாயா, அப்படி என்றால் நானும் நீயும் தோழர்கள் தான், நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லுவார் சேகுபேரா. இதுக்கு அதிகமாக கை தட்டணும். ஏன்னா இது என்னம்மா கண்ணு சௌக்கியமாங்கிற சாதாரண சினிமா வசனத்தை விட மிகப்பெரிய வசனம் சேகுவேரா சொன்னது. ஏன்னா நம்ம வந்து புரட்சியாளர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுக்கு கேளிக்கைகள் தேவைகள் தான், பொழுதுபோக்கு தேவை தான், ஆனாலும் அதையும் தாண்டி புரட்சியாளர்களை பற்றி தெரிந்து கொள்வது மிக முக்கியமான விஷயம். இன்றைக்கி வரும்போது ரொம்ப பெருமையாக கருதுனேன். திருச்சிக்கு வர்றதில் என்ன தனி மகிழ்ச்சினா, எல்லோரும் எங்களை மாதிரி பிறப்பவங்களும் அந்தந்த ஊருக்கு போனால் அந்தந்த ஊரை பற்றி கொஞ்சம் 4 வாரத்தை எக்ஸ்ட்ராவாக அடிப்பாங்க, ஏன்னா அப்போ தான் கைதட்டல் வரும் அப்படிங்கிறதுக்காக. உள்ளபடிக்க நான் என்ன பெரிய மகிழ்ச்சினா, பெரியார் படத்தினுடைய பெரும்பாலான படப்பிடிப்பு திருச்சியில் தான் எடுத்தோம். அது இங்கே பெரியாருடைய மாளிகையில் எந்தெந்த அறையில் என்னென்ன நிகழ்ச்சி நடந்ததோ அந்தந்த அறையில் அந்த நிகழ்ச்சி எடுத்தோம். 1967 தேர்தலில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து, அப்போ மாபெரும் இயக்கமாக இருக்குது காங்கிரஸ் இயக்கம், அதனால் வந்து பல கட்சிகளோட கூட்டணி வச்சு தேர்தலில் போட்டியிடுறாரு. தந்தை பெரியார் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜருக்கு ஆதரவாக செயல்பட்டு அண்ணாவை வந்து கடுமையாக விமர்சித்து பேசுகிறாரு. ஆனால் தேர்தலில் வந்து 67 திமுக ஆட்சிக்கு வந்துடுது. அதாவது இந்தியாவில் முதன் முதலாக ஒரு மாநில கட்சி அந்த கோட்டையை அடித்து உடைத்து நொறுக்கி ஆட்சிக்கு வந்தது 1967 திராவிட முன்னேற்ற கழகம் தான். இப்போ என்னாச்சு, இங்கே படப்பிடிப்பு நடந்ததை வச்சு நான் சொல்கிறேன். ஒரு காரில் நான் நினைக்கிறேன், ஒரு காரில் அண்ணா, கலைஞர் அவர்கள், பேராசிரியர் அன்பழகனார் அவர்கள், நாவலர் நெடுஞ்சினர் அவர்கள், என் வி நடராசனார் அவர்கள், அவங்க 5 பேர் தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். கார் வந்து ரைட்டில் போகணும், சட்டசபைக்கு போகணும்னா ரைட்டில் போகணும், கார் லெஃப்டில் போகுது, லெஃப்ட்லேயே ஏதோ வேறு பாதையில் போகுது. கூட இருந்த அண்ணா கலைஞர், அண்ணா கிட்ட கலைஞர் பேராசிரியர் எல்லாம் கூட வந்து நாவலர்லாம் கேட்குறாங்க, என்ன கார் இந்த பக்கம் போகிறதுக்கு போல அந்த பக்கம் போகுது அப்படின்னா, அண்ணா சொல்கிறாரு, கார் திருச்சியை நோக்கி போயிட்டுருக்கு, கார் திருச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, நம்மளுடைய முதல் வாழ்த்தை நாம் தந்தை பெரியாரிடமிருந்து தான் பெற வேண்டும் அப்படிங்கிறாரு. தன்னை எதிர்த்து பேசின விட்ட சட்டசபைக்கு போகிறதுக்கு முன்னாடி கார் திருச்சிக்கு வருது. அந்த காட்சியில் நான் நடித்தேன், இங்கே தான் பெரியாருடைய மாளிகையில் தான் எடுத்தாங்க அந்த காட்சி, அதனால் அதை மறக்க முடியாமல் அப்படியே பசுமையாக இருக்குது. பெரியார்கிட்ட வாழ்த்து கேட்டு
வந்து உங்கள் ஆட்சியை நாளை முதல் நாங்கள் நிறுவுகிறோம் அப்படின்னு அண்ணா சொல்கிறாரு. அதுதான் வந்து பெரியாருடைய சிறப்பு, அண்ணாவினுடைய சிறப்பு, இந்த திருச்சியினுடைய சிறப்பு. இந்த இடத்துல தான் அந்த ஒரு சரித்திர புகழ் பெற்ற ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இன்றைக்கி கேள்விப்பட்டேன், ஐயா வந்து கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு முன்னாடி 5 லட்சம் ரூபா 28 ஏக்கராக கொடுத்துருக்காங்க. யாராச்சும் ரியல் எஸ்டேட் தெரிஞ்சவங்க அந்த வேல்யூ என்னன்னு சொல்லுங்கள், 100 கோடி ரூபாய் இருக்கும். அப்படிப்பட்ட பெரியார் எவ்வளவு சிக்கனமான பேர் வழினா, இதுவும் தந்தை பெரியார் படத்தில் நடித்தப்போ தான் வருது. ஒரு தந்தி கொடுக்கணும், அந்த காலத்தில் வாட்ஸ்அப்பு செல்ஃபோனு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல. இந்த தந்தி கொடுக்குற வேலையெல்லாம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் பண்ணுவாங்க திராவிடர் கழகத்தில் இருந்தப்போ. ஏதோ ஒரு விஷயம் ஏற்கனவே சொல்லியாச்சு அப்படின்னு தந்தி கொடுத்துருங்க அண்ணா துறை அப்படிங்கிறார் பெரியார். அவருடைய மாடுலேஷனில் அண்ணா வந்து ஆல்ரெடி டோல்டு அப்படின்னு ஒரு தந்தி கொடுக்குறாரு. பெரியார் வந்து ஏனுங்க ஆல்ரெடி டோல்டுனா 2 வார்த்தையாக போதுங்க, இதுக்கு ஒரு காசு அதுக்கு ஒரு காசு செலவாக இல்லைங்க, இன்னும் ஒரு 10 பைசா 4 எக்ஸ்ட்ரா வரப்போகுது. அதுக்கே யோசிக்கிறார் பெரியார் அவ்வளோ செலவு. ஆல்ரெடி டோல்டுனாங்க தந்திக்கு வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு கட்டணம், பெருசாக ஒன்று இருக்காது, ஒரு 10 பைசாவோ 4 நாவாக இருக்கும். அதையும் கூட சிக்கனம் பிடிக்கணும்னு ஆசைப்படுறாரு பெரியார். இல்லைங்க ஐயா, ஏற்கனவே சொல்லியாச்சுன்னா ஆல்ரெடி டோல்டுன்னு தான் சொல்லணும் அப்படிங்கிறார் அண்ணா. அண்ணா டபுள் எம்ஏ, ஏனுங்க டோல்டுன்னு சொல்லிட்டே எப்படிங்க அப்படிங்கிறார் பெரியார். அண்ணாக்கு ஒரே கன்ஃபியூஷன், ஐயா ஆங்கிலத்தில் டோல்டுன்னு ஒரு வார்த்தையே இல்லைங்க ஐயா. அதனால என்னங்க படிக்கிறவனுக்கு புரியும் இல்லைங்க, நம்மளுக்கு ஒரு எட்டனா மிச்சமாக இல்லைங்களா 2 வார்த்தை. அவ்வளோ சிக்கன பேர் வழி, அவரை பிடிக்காதவங்க கஞ்சன் சொல்லுவாங்க, அவ்வளோ சிக்கன பேர் வழி. இந்த சிக்கனத்திற்கு காரணம் வந்து சமூகம் மேல் உள்ள அக்கறை. இப்போ நான் சிக்கனப்படுத்தி சேர்த்த காசுகளை கையெழுத்து போடுறேன்னா அந்த காலத்தில் ஒரு எட்டனா கேட்பார், 1 ரூபா கொடுங்க 5 ரூபா கொடுங்கப்பாரு, பேர் வைக்கிறதுனா காசு கேட்பார். இதையெல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சு மொத்தமாக எடுத்து 5 லட்சம் ரூபாயும் 28 ஏக்கராகவும் அள்ளி கொடுக்குறாரு பாருங்க. ஏன் குடிக்கிறார் என்றால், திருச்சியில் நான் கேள்விப்பட்ட எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு கல்லூரி இருக்குது, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் மட்டும் கல்லூரி இல்லை என்ற காரணத்தினால் ஐயா பெரியார் அவர்கள் அவர்கள் படிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அள்ளி வழங்கிவிட்டார். அதனால் தான் நம்ம எம்பி சொன்ன மாதிரி, திருச்சி சிவா எம்பி அவர்கள் சொன்ன மாதிரி, கீழே உட்கார வச்சும் கூட கவலைப்படல, படிக்கணும் அதுதானே முக்கியம், அதுக்காகத்தானே கொடுத்துருக்குங்க. ஏன்னா இந்த படிப்புங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அதாவது ஒரு மனிதன் சந்தோஷமாக இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து பணம். இந்த பணத்திற்கு காரணம் கல்வி, வேலை வாய்ப்பு. இதில் எல்லாருக்கும் சரிசமமாக வாய்ப்பு கொடுத்தா தான் அவன் குடும்பத்தை வந்து நிம்மதியாக மகிழ்ச்சியாக நடத்த முடியும். அதுதான் சமூக நீதி அப்படிங்கிறது. பிறப்பால் யாரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை, குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்தால் உயர்ந்தவர்கள், குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்தால் தாழ்ந்தவர்கள் என்பது கிடையாது. ஆணாக பிறந்தால் உயர்ந்தவன், பெண்ணாக பிறந்தால் தாழ்ந்தவர்கள் என்பது கிடையாது. எல்லா வேலைகளையும் எல்லோரும் பார்ப்பதற்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு முழங்கியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அந்த சுயமரியாதையும் பகுத்தறிவு சிந்தனை இருக்கிறதுனால தான் சிவா அவர்கள் வந்து எவ்வளவு பிரமாதமான விஷயத்தை மாற்றிருக்கிறார் பாருங்க. பெக் ஐ உங்ககிட்ட கெஞ்சிற, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, யுவர்ஸ் சின்சியரிலி. தேவையில்லையே, நேரடியாக சொல்கிறாங்கள, நேரடியாக சொல்லாமல் இப்படி பண்ண ஒரு சுயமரியாதைக்காரர்கள் பார்லிமெண்ட்டில் போய் முழங்கும் போது அது ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். தந்தை பெரியாருடைய பிறந்த நாளே சமூக நீதி நாள் என்று அறிவித்த நமது தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். ஆகையினால் அவருடைய கொள்கைகள் வந்து மனிதாபிமானத்தின் உச்சம், மானுடத்தின் உச்சம், அவ்வளோதாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், சமமாக இருக்கிறதாங்க முக்கியம். இப்போ நீங்கள் வந்து இப்போ என்ன எடுத்துங்க, என்னை வந்து நீ வேற ஒரு நடிகர் கூட கம்பேர் பண்ணி, நீ நடிப்பில் தாழ்ந்தவன்டா, உனக்கு அந்த நடிகர் அளவுக்கு நடிக்க முடியாதுடா, நீ பேச்சில் தாழ்ந்தவன்டா, நீ அழகில் தாழ்ந்தவன்டா, நீ திறமையில் தாழ்ந்தவன்டா அப்படின்னா ஏற்றுக்குவேன். என் மனசாட்சி தெரியும், கரெக்டு தான் அவங்க சொல்கிறது, அந்த அளவுக்கு நம்மளுக்கு நடிப்பு திறமையில் கிடையாது. ஆனால் நீ பிறப்பால் தாழ்ந்தவன் சொன்னால் கோம்பருமா வராதா? பிறப்பால் தாழ்ந்தவன் எப்படி சொல்ல முடியும்? திறமையால் தாழ்ந்தவன் சொல்லு, படிப்பால் தாழ்ந்தவன் சொல்லு, நடிப்பால் தாழ்ந்தவன் சொல்லு, பிறப்பால் தாழ்ந்தவன் சொல்கிறது என்ன நியாயம்? இப்போ இங்கே வந்து எல்லோரும் உட்காண்ட்ருக்காங்க, எனக்கு வந்து சேர் இல்லைன்னா நான் நிற்பேன், என்ன பிரச்சனை, நிற்பேன். ஆனால் நீ பிறப்பால் தாழ்ந்த ஜாதியில் பிறந்தவன், நீ சேரில் ஈக்குவலாக உட்காரக்கூடாதுன்னு எப்படி சகிச்சுக்க முடியும்? இதற்காக போராடியவர் தான் பெரியார்.
அந்த மாதிரியா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இல்லாமல் எல்லா சுகதுக்கங்களையும் தூக்கி வீசிட்டு வந்து இந்த சமூகத்துக்காக போராடிய தந்தை பெரியாருடைய 144வது பிறந்தநாள் நிகழ்வில், அதுவும் இந்த கல்லூரியில், அதுவும் நமது எமது எங்கள் எம்பி சிவாவின் தலைமையில் நடக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். நன்றி, வணக்கம்.